கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கேட்டால்தான் கொடுக்க வேண்டுமா? இப்போ எனக்கு கக்குசம் வந்துச்சு, எதுவுமே கேட்க மாட்டேன். எந்த பேசனும் கேட்கவே இல்லை, எல்லா பேசனும் எட்டி எட்டி பார்க்குறேன், எப்பனா கேட்டால் கொடுக்கலான்ட்டு முட்டின்னு வருது. கேட்கலையே, அவர் வர சொல்லிட்டார் கேட்டால் கொடுங்கன்னு. கேட்டால் கொடுப்பியா கேட்கறி கொடுப்பியா? அது உள்ளது சொல்ல வெளியே தள்ளுற அப்படித்தானே. இப்போ குத்தியாக கேட்டேங்களா? ஏன் உன்னால் கேட்டால் இல்லை, கட்டாயம் கொடுக்காமல் இருக்க முடியாது. சில விஷயத்த என்ன பண்ண முடியாது, கொடுக்காமலாம் இருக்க முடியாது. கரண்ட்டு பில் கேட்டால் தான் கட்டுவியா, இல்லை கிளியே போய் கட்டுவியா? கரண்ட்டு பில் கக்குசம் வேணா, கரண்ட்டு பில்லை எப்படி கட்டுவேன்? உன்னை வந்து கேட்டால் தான் குடிப்பியா, கரண்ட்டு கட் பண்ணுறான். கேட்டாலும் கேட்க கேட்டு என்ன ஆகணும் இன்னியா? சில விஷயங்கள்லாம் கேட்டாலும் கேட்க கேட்டு என்ன தான் ஆகணும், குர்த்தி ஆகணும், நல்லா பூஞ்சி வச்சுங்க. நீங்கள்லாம் கேட்டாலும் கேட்க கேட்டு நான் பேசுவேன். ஏன் எனக்கு கொடுக்கணும், இந்த பாத்திரம் நிறைஞ்சு வழியுது. என் உள்ள மகிழ்ச்சியிலையும் என் உள்ள கொண்டாட்டத்துலையும் பொங்கி வழியுது, என்ன பண்ண முடியாது. நான் எவ்வளோ போட்டு முன்னாலும் என்ன தான் ஆகும், அது பொங்கி வழிஞ்சு நிற்கிறோம். தாகம் இல்லாமல் அதை எடுத்துக்கிறோம், தாகம் இல்லாதவோ அலட்சியை பற்றிடுறோம். ஆனால் அது பொங்குறது என்ன பண்ண போகிறதில்ல, நிறுத்த போகிறதில்ல. அது மாதிரி கொடுக்குறதுன்றது ஒரு வாரம் எல்லாராலையும் முடியறதில்ல. அதனால் கேட்டால் தான் கொடுப்பேன்னா இருக்கிறதெல்லாம் இல்லாமல் போயிடும். ஏன்னா கேட்ட பேர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இறைக்கிற ஊற்றே சுரக்கும், இடி இடிக்கிற வானும் கொடு அப்படித்தானே, இல்லைண்ணே வராது. கேட்டாலும் கேட்கட்டியும் கொடுக்க வேண்டியதில் என்ன பண்ணிடுனா, கொடுத்துடணும். அவன் கேட்கவே இல்லை, மறைச்சுன்னு இருக்கிறான். மறைச்சுனா நான் வச்சிருவேன், வெட்டுருவேன், குத்திருவேன், பண்ணுறேன். ஒரே ஒரு போடு படம் கம்மன் ஆகிடுவான், அவனுக்கு கொடுத்தா தான் அடங்கும் அது வரைக்கும் அவன் கேட்டுனே இருப்பான் அவன் வேற மாதிரி கேட்பான் அவன் கேட்க தெரியாது சில பேர் என்ன தெரியாது கேட்கவே தெரியாது அந்த படத்தில் இறங்கி வந்து நீட்டாக கல்யாணம் பண்ணிடுவான் ரொம்ப நேரமாக மறைச்சி மறைச்சி பார்த்துங்கிறியே பின்னாடியே வந்துங்கிறியே நானும் பார்த்துக்கிறேன் நாலு ட்ரேஷன் ட்ரெயின் மாற்றி கூடவே சுற்றிங்கிறியே நம்ம ரெண்டு பேர் என்ன பண்ணலாம் கல்யாணம் என்னையா என்னையா அவனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கே இல்லை பார்க்குறத
ரொம்ப நல்லவனாகிறான், எப்போ பார்த்தாலும் ஆனரபுளாக டைமுக்கு வந்து நின்று ராட்டினத்துலாம் கரெக்டாக போட்டுனுக்கிறான். இவனே நம்ம கல்யாணம் பண்ணிடலன்னா அவன் வேலையே பார்த்துனுக்கு தான். அதுமாதிரி கல்யாணம் பண்ணி உன் ஊரில் ஒரு வருஷத்து திரும்ப போய் பஸ் நிலையில் நின்றுப்பான். ஏன்னா அவனுக்கு பார்த்து பார்த்து பழகிடுச்சு. இப்போ அவங்ககிட்ட கேட்டால் கொடுப்பேன்னு கூத்துவிட்டேன், கேட்காம கொடுத்து நீங்கள் வர பார்த்து தானே அப்படியும் கிடையாது. கொடுக்க வேண்டியது என்ன பண்ணுற கூத்துரு, கேட்டால் கொடுக்க வேண்டியதில் கேட்டால் கொடு. சில இடத்துல கேட்டாலும் கொடுக்காத, சில இடத்துல கேட்பாங்க வச்சுக்கிட்டே ரெண்டு ரூபா தான் பஸ் ஏறி ஊருக்கு போகணும். ஓ பிச்சைக்காரன் வந்து கேட்குறான், தர்ம மகாராஜா இந்த உலகத்துலேயே உன்னை விட தர்மவாணி யாருமே இல்லைண்ணா, குத்துருவியா என்ன வச்சுக்கிற ஒரு ரெண்டு ரூபாயை கொடுங்கண்ணா. ஏன் நீ ஊருக்கு போக மாட்டேன் நீ அப்போ கேட்டால் கொடுன்னு சொல்லிட்டேன் என்னாயிடா. ஐயா நீங்கள் தானே கேட்டால் கொடு சொன்னீங்க, என்னங்க கேட்காமையே கொடுனாலும் என்னாயிடா. இந்தா வாங்க பிச்சைக்காரரே, இந்தா என்கிட்ட ரெண்டு ரூபா குத்துட்டாலும் என்ன பண்ணுவேன். இப்போ கேட்டால் கொடுக்கு கேட்கக்கூடாது கொடுக்கலாம்னா கிடையாது, சந்தர்ப்பம் தான் தீர்மானிக்கும். நீங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வந்துடக்கூடாது, கேட்டால் குத்துடலாம் எல்லாத்தையும் குத்துடக்கூடாது. கேட்டால் குத்துடலாமா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடாது, கேட்டால் கொடுக்காமல் இருக்க முடியுமா? கேட்க கட்டி கூட குத்து தான் ஆகணும். சில இடத்துல கேட்க கட்டி என்ன பண்ணியாங்கண்ணா குத்தாகணும். சில இடத்துல தர்மசாலெல்லாம் வச்சுருப்பான், தண்ணி சுவர் எல்லாம் போடுவாங்க சில இடத்துங்களெல்லாம். அது நீ என்ன பண்ணலான்னா உங்ககிட்ட பணம் இருந்தால் குத்துட்டு வந்துடுறேன் நான். அவன் கேட்டல யாருனால ஏன் கொடுக்கணும்னு கொடுக்காமலாம் வராது. பத்து ரூபா எக்ஸ்ட்ரா குத்துட்ட அவன் கேட்கல, நீ என்ன பண்ண கண்ணு பார்த்து கொடுத்துட்டு வா. சரியாக இருக்க வேண்டியது யாரு நீ? அப்போ கேட்டால் கொடுக்க வேண்டியதுலையும் கேட்டால் கொடுக்கக்கூடாதத்தையும் யார் தான் தீர்மானிங்கண்ணா? நீ தான், அதுக்கு தான் நீ நீயாக இருக்கிற. இல்லை நானாக இருந்திருப்பேன், என்ன போய் கேட்டு எப்பப்போ ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி. இப்போ கரண்ட் பில் கட்ட சொல்கிறேன் கட்டவா வேணாவா? ஆமாம் என்ன சொல்கிறது, டேக்ஸ் வந்து இது மாதிரி கட்டணுன்றாங்க கட்டவா வேணாவா? இப்போ கக்குஸ் வந்து போவா வேணாவா? இப்போ நான் வீட்டில் இல்லை வெளியே போகிறேன், வெளியே போவா வேணா வேணா? நான் என்ன ஆகுறது ஆல்மா என் ஃபோன் ஃபுல்லாக என்ன ஆகும்? நல்லா இல்லை பாரு, கண்ட கசமாதத்தையும் கேட்டுனுக்காது எல்லோருக்கிட்டையும். ஆனால் கேட்டாலும் கேட்க கட்டியும், கொடுக்க வேண்டியதில் கொடுத்தாகணும், வாங்க வேண்டியதில் வாங்கி ஆகணும், நீ கேட்க வேண்டியதில் கேட்டாகணும். மனசு விட்டு கேளு, கொடுக்கலாம் என்ன பிரச்சனை? இப்போ அது அவங்க பிரச்சனை, உனக்கு கேட்கணும்னு தோணுச்சுன்னா பண்ணு. தப்பாக நினைக்கணும்னானே கேள என்ன, இப்போ தப்பாக நினச்சிடாதீங்க. ஒரு நூறுரூவா இருந்தால் கொடுங்க, நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு ஒரு 10K வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, நான் அடுத்த வாரம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நான் சாரி போட்டு அமுச்சு விட்டேன், நான் வேறு என்ன பண்ணுவோம் இல்லையா?
அது 10K. நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது, கேலாம் தெரியாது, ரூபா தான் எனக்கு தெரியும், 10,000 ரூபா தெரியும். 10K என்னன்னா அது தெரியவே தெரியாது. கேட்கறது போற கௌரவ பிச்சை பிச்சை எடுத்துன்னு பிச்சை எடுக்கலாம் இல்லை. இன்னொருத்தர் ஃபோன் பண்ணி 10,000 தான் கொடுங்க, ஆல்மா தரேன். இல்லை 10,000 ரூபா கொடுங்க, அவசரமாக தேவைப்படுது, எப்போ தரேன்னு கூட கிடையாது. வேலையே செஞ்சு சொல்லிங்கிற வந்து வேலை செஞ்சு என்ன பண்ண போகிறேன் நான், சம்பளம் கொடுக்க போகிறேன் அப்படி தானே. ஈஸியாக வாங்கினோன்ட்டு நம்மால் ஒருத்தர் வந்துக்கிறான் குடியிலேயே, அங்கே வந்து ஐயா காசு கம்மியாக கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் நான் அனுப்பிச்சிட்டேன், 1,000 ரூபா இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க நான் பார்க்குறேன். இது மாதிரி ஏமாந்துட்டு என்கிட்ட வர சொல்கிறது, ஐயா கம்மியாக கொடுத்து அனுப்பிச்சிருந்தா நீ ஐயா இல்லை கேட்கணும் குருன்னு சொல்லுங்கிறான். அது மாதிரி கம்மியாக கொடுத்து அனுப்பிச்சான் என்ன வந்து கேட்குறேன், திட்டணுமா இல்லையா அவனை, என்னை திட்ட திட்டில் அவன் பேஜராகிடுவான். என் பேசுனா ஏமாந்து யார் தப்பு, யார் தப்பியா அளவுக்கு ஒன்று சொல்லாமல் இல்லையா, உங்கள் பேரில் தான் கேட்டாங்க சார், கேட்பாங்களா இல்லையா. அதனால் யார் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க யார் தான் யோசிக்கணும், நீங்கள் தான் கொடுக்க வேண்டியதில் கொடுக்கக்கூடாது, இதில் கொடுக்கக்கூடாது. உங்களுக்கே தோணுன்ற நான் உங்களுக்கு அவனிங்க. நான் இன்றி போவதே நன்றி உணர்வு என்பதை விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம எல்லாருக்கும் புரியும் படியும் 16 தலைப்புகளில் கொடுத்துருக்காரு. என் பிரச்சனைகள் இவை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பட்டியல் போட்டுட்டு இந்த புக்கை படிக்க தொடங்குனீங்கன்னா, இந்த புத்தகத்தை படித்து முடிக்கும் போது உங்கள் பிரச்சனைக்கான தீர்வும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புற அடையாளங்களை வச்சு நம்மளை நம்மளே பற்றி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை. அப்படி ஒரு வழிகாட்டும் புத்தகம் தான் நீதான் கடவுள், நம்ம சிவயோகி ஐயா எழுதின புத்தகம். இதோட இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா, சிவயோகி ஐயா இதுல தன்னோட கருத்துக்களை புகுத்தாம திருவள்ளுவர் கூற வந்ததையும் திருக்குறளோட தன்மையையும் அதோட ஆழத்தையும் நமக்கு முழுமையா கொடுத்திருக்காரு. தமிழ் உணர்வுள்ள மனிதர்களால் உருவான மொழி, தமிழ் மொழியை நம்மை பிறக்க வைத்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த புத்தகத்தை படிக்கும்போது உணர்வோட படிங்க. மனிதன் முழுமை அடைவதற்கு ஒரு நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திருக்குறள், அது மிகையாகாது, மனித நாகரிகத்தின் உச்சம். நன்றி, வணக்கம். நல்லா இருங்க, சிறப்பா இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருக்கு, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.